தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட சாதி எது என்ற கேள்வியால் சேலம் பெரியார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு தற்பொழுது சர்ச்சைக்குறியாகியிருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இப்ப இந்த மாதிரியான கேள்விகள் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? இந்த சர்ச்சை பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. உயர்கல்வித்துறையில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. எம்ஏ வரலாறு பாடத்திற்கான அந்த வகுப்பிற்கான இரண்டாவது செமஸ்டர் தேர்வில் இந்த கேள்வி, சர்ச்சைக்குரிய கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியில் 4 சமுதாய சாதிகள் குறித்த விவரங்கள் தரப்பட்டு இவற்றுள் தமிழகத்தில் எது தாழ்ந்த சாதி என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 4 வகையான அந்த சமூகத்தினுடைய அந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இது மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்பி இருக்கிறது. இது போன்ற கேள்வி எப்படி கேட்கப்பட்டது? இந்த கேள்விகள் எப்படி ஆசிரியர் குழு தயாரித்தார்கள்? இதை எப்படி பல்கலைக்கழகம் அனுமதித்தது என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக பெரியார் பெயரில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகளிலேயே இது போன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருப்பது ஆசிரியர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் ஒரு விளக்கம் ஒன்றையும் அளித்திருக்கிறார். இந்த கேள்வித்தாள்கள் என்பது வெளி மாவட்டங்களில் வெளியிடங்களில் தயாரிக்கப்படுகின்றன. எந்த வகையான கேள்விகள் கேட்கப்படுகிறது என்பது குறித்து முன்கூட்டியே அந்த கேள்விகளை சரிபார்ப்பது கிடையாது. இதன் காரணமாக இந்த தவறு நடந்திருக்கிறது. என்றாலும் கூட இது குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும் வேண்டுமென்றால் இந்த தேர்வு சம்பந்தப்பட்ட பாட தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது இருக்கின்றன என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக முழுமையான விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மறுதேர்வு நடத்துவது குறித்தும் பரிசீலனை செய்யப்படும் என்றும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த கேள்வியானது சமூக வலைதளத்திலும் பரவி வருகிறது. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன்.